بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله ما بعد ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما. السلام عليكم ورحمة الله وبركاته أنبر كرتان وغلي ما شاء الله الحمد لله الله كلا بغلوم القرآن أريوم إلي ولي رنر بارد تتتن وديا إنده هذا بارد تتتن إردي أمر ما شاء الله إرودا هذا بكتن وديا إردي بارد 20 دين وديا குரான் பகுதியை மாஷா அல்லாஹ் இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம். இதில் நாம் சூரா பகராவுடைய 140 மற்றும் 141 இந்த இரண்டு வசனங்களுக்கான விளக்கங்களை பார்க்க போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ஓகே எல்லா புகழும். முதல் 5 பக்கங்கள் மாஷா அல்லாஹ் நாம் கிட்டத்தட்ட முத்தகீன்கள் காஃபிரீன்கள் முனாஃபிகீன்கள் இவருடைய பண்புகளை பெற்றெல்லாம் பக்கம் பக்கமாக பார்த்து குரானுடைய சவாலை நாம் 4வது பக்கத்தில் பார்த்தோம். 5வது பக்கத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட அந்த செய்திகள் எல்லாம் பார்த்தோம். அடுத்த தேர்ட் கோர்ஸ்ல அடுத்த 5 பக்கம் படிச்சோமா, 6 to 10 அதுல எதை படிச்சோம், முழுக்க பனிசேவர்களுடைய வரலாறு ஆரம்பிக்கப்பட்டு அவர்களுடைய சிதைந்த ஈமான், அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் கட்டுப்படாமல் நடந்தது, அவர்களுடைய தவறான நடவடிக்கைகள் நடச்செய்கள் இதெல்லாம் தேர்ட் கோர்ஸினுடைய 6 to 10 பார்த்தோம். ஃபோர்த் கோர்ஸினுடைய 11 to 15 கிட்டத்தட்ட அதை தான் பார்த்தோம், ஞாபகம் இருக்குல்ல. அடுத்து இந்த 5th கோர்ஸ்ல மாஷல்லா முதல் 2 பக்கங்கள் இன்னும் சொல்ல போனால் 18வது பக்கத்தினுடைய பாதி வரைக்கும் அவர்களுடைய வரலாறு தான் தொடர்ந்தது. பிறகு 18 பாதியிலிருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு ஆரம்பித்து 19லும் அதை நாம் கடந்து வந்தோம். 20வது பக்கத்திலேயும் மாஷல்லா அதை தான் படிச்சுட்டு இருக்கிறோம். அதனுடைய இறுதி 2 வசனங்களை தான் மாஷல்லா இப்போது நம்ம பார்க்க போறோம். இதுல இருந்து அல்லாஹ்வுடைய கிருபையில முதல் ஜூஸும் நிறைவேறிக்கிறது. 20வது பக்கம் என்பது நமது இடது கரத்தினுடைய கட்டை விரலில் இருந்து கொண்டிருக்கிறது. அதில் 4 பாயிண்டர்ஸ் ஆஸ் யூஷுவல் எல்லா பக்கத்திலும் இருக்கிற மாதிரி 20ABCD 20A என்ன படிச்சோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொன்னது. 20B முன்மாதிரியான நம்பிக்கையாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சஹாபா அதாவது சஹாபா பெருமைகள் திகழ்கிறார்கள் என்பதை பற்றி பார்த்தோம். 20C சென்ற அமர்வுல அல்லாஹ்வுடைய விஷயத்தை நீங்கள் சர்ச்சை செய்கிறீர்களா என்று அல்லாஹ் தஆலா கேட்டது ஞாபகம் இருக்கும், அதாவது அண்மையில பார்த்தது. இப்ப நம்ம பார்க்க போற 20D என்பது பெரியும் அநியாயக்காரன் என்பது சாட்சியை மறைக்கக்கூடிய என்று அல்லாஹ் தஆலா சொல்ல போகிறான். என்னுடைய கீவேர்ட்ஸ் என்ன, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றுங்கள், சிறந்த முன்மாதிரி நம்பிக்கை, சர்ச்சை, அதன் பிறகு அநியாயக்காரன் அநியாயக்காரர்கள் அப்படிங்கறத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஓகேயா, இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாமா. சென்ற வசனங்களோடு ஒரு சின்ன தொடர்பு என்ன அப்படின்னு சொன்னா, முந்தைய வசனங்கள் வந்து அல்லாஹ் வேதக்கார மக்களை உண்மைக்கு திரும்பும்படி அவர்களின் பக்கம் தாவா செய்தான், சஹாபாக்கள் முன்பாக மூலமாக அவர்களுக்கு எடுத்துரைக்கும்படி கட்டளை இட்டான், சரிங்களா. அவர்களுக்கு சத்தியத்தின் பக்கம் வரும்படியான தாவா வழங்கப்பட்டது. கிட்டத்தட்ட அதே செய்தி தான் தொடர்ந்து சொல்ல போனா. அந்த 140வது வசனத்தை சென்ற அமர்வில் நாம் நிறைவுபடுத்தல, அதனுடைய ஒரு பகுதியை தான் பார்த்தோம். இப்ப 140னுடைய அதனுடைய 2nd பகுதியை பார்த்துட்டு 141வது வசனத்துடன் நம்ம இந்த கோர்ஸையே இன்ஷால்லா நிறைவுபடுத்த இருக்கிறோம். ஹர் அலம்துலில்லாஹ். ஆக ஒரு வசனத்தினுடைய பகுதி, இன்னொரு வசனத்தினுடைய முழு பகுதி, சரிங்களா. இது நமக்கு 4 செய்திகளை இந்த அமர்வு இந்த மஜ்லிஸ் நமக்கு தர இருக்கிறது. 20D அப்படிங்கிறது என்னென்ன செய்திகள், முதல் செய்தி உண்மையை மறைப்பது என்பது பெரிய குற்றம் என்று அல்லாஹ்வுத்தலா இதுல வந்து தெளிவுபடுத்தலாம். 2வது, அல்லாஹ் நமக்கு வார்த்தைகளையும் செயல்களையும் நம்மளுடைய வார்த்தைகள் பேச்சுகள் செயல்பாடுகள் அனைத்தையும் அல்லாஹ் கண்காணிச்சிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம இதன் மூலமா படிச்சுக்க போறோம். 3வது, ஒவ்வொருவரும் ஆணும் பெண்ணும் சரிங்களா தாங்கள் செய்த காரியங்களுக்கு அவங்க பதில் சொல்லி ஆக வேண்டும் அப்படிங்கிற செய்தி நம்ம கத்துக்க போறோம். 4வது, நற்செயல்கள் செய்யாவிட்டால் யாரா இருந்தாலும் சரி அவர்கள் முன்னேறுவது, அவர்களை வந்து அவருடைய பரம்பரையோ அவர்களுடைய செல்வாக்கோ அவர்களுடைய குடும்ப பாரம்பரியமோ அவங்கள வந்து காப்பாற்றாது முன்னேற்றாது. தன்னுடைய செயலை கொண்டுதான் ஒருவரும் நல்ல இடத்தில் சிறப்பை அடைய முடியும், வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிற செய்தியும் மாஷா அல்லாஹ் இதன் வாயிலாக நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ். பாருங்க இந்த கோர்ஸினுடைய லாஸ்ட் பாயிண்டருடைய அமர்வு எந்த அளவுக்கு நம்மளுக்கு பெஸ்ட் அமைஞ்சிருக்கு பாருங்க. இந்த ஃபுல் பாயிண்டர்ல ஒரு வேர்டு கூட, ஒரு வரியில ஒரு வார்த்தை கூட புதிய வார்த்தை இல்லை, அதை நீங்க நிச்சயமா உணரணும். இந்த பாயிண்டர் நம்ம இப்ப படிக்கும் போது ஒவ்வொரு வார்த்தையுமே நீங்களா செல்ஃப் ரியலைஸ் பண்ணணும். ஆமா முன்னாடி படிச்சதுதான், ஆமா இது முன்னாடி நமக்கு தெரிஞ்சது, ஆமா இது முன்னாடி வந்தது அப்படிங்கறத நீங்களே உணர்வீங்க பாருங்க. அந்த மாதிரி தான் அல்லாஹ் குர்ஆன் ஆக்கி வச்சிருக்கான். ஒரு சில பக்கங்களை நம்ம நல்லா கரைச்சி குடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் பின்னாடி படிக்க 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 வந்ததே தான் வரப்போகுது. இந்த வசனத்தை இன்ஷா அல்லாஹ் இப்ப நம்ம பார்ப்போம். أعوذ بالله من الشيطان الرجيم ومن أظلم ممن كتم شهادة عنده من الله وما الله بغافل عما تعملون ومن أظلم இந்த வார்த்தையில வந்ததுதான் கிட்டத்தட்ட எல்லாமே வந்ததுதான். ومن أظلم இவனை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் யார், அநியாயக்காரன் யார் என்று பொருள்.
ظلم يظلم ظالم அநியாயக்காரன் அவ்லம் மிகப்பெரும் அநியாயக்காரன் மோஸ்ட் அப்படிங்கிற அந்த சூப்பர்லேட்டிவ் டென்ஸ்ல வரனால மிகப்பெரும் அநியாயக்காரன் யார் மின் காட்டிலும் யாரை காட்டிலும் மன் கதம் நம்ம ஒருவன் மறைத்தானே அவனை காட்டிலும் ஓகே கதம ஷஹாதத்தன் சாட்சியை கதம எக்தும் இது வந்த வார்த்தைதான் சாட்சியை மறைத்தானே அவனை காட்டிலும் அநியாயக்காரன் எவனாக இருக்க முடியும் ஐந்தஹு தன்னிடம் இருக்கும் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஷஹாதாவை சாட்சியை மன் கதம் எவன் ஒருவன் மறைத்தானோ மன் கதம்னா த ஒன் ஹூ ஹைட் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அப்போ எவன் ஒருவன் மறைத்தானோ அவனை மின்னா காட்டிலும் அவனை காட்டிலும் மிகப்பெரும் அநியாயக்காரன் யார் மீன் அல்லாஹ் அல்லாவிடமிருந்து அல்லாஹின் பார்வையில் அல்லது அல்லாவிடமிருந்து கிடைத்த தன்னிடத்தில் இருக்கக்கூடிய சாட்சியை சரிங்களா புரியுதா அல்லாவிடமிருந்து தன்னிடத்தில் கிடைத்திருக்கக்கூடிய ஷஹாதாவை சாட்சியத்தை மறப்பவனை காட்டிலும் மிகப்பெரும் அநியாயக்காரன் யாராக இருக்க முடியும் வமௌவாஹ் அல்லாஹ் இல்லை இவன் மறைச்சிட்டான் அல்லாஹ்க்கு தெரியாதா அதான் வமௌவாஹு அல்லாஹ் இல்லை பிகாஃபிலின் பாரமுகமாக கவனமற்றவனாக அன்அவேர் என்று பொருள் பிகாஃபிலின் அன் என்றால் அதாவது பற்றி அன்னுங்கிறது மாவோட சேரும்போது அன் பிளஸ் மா இஸ் ஈக்குவல் டு அம்மா அம் மா என்ன தமலூ நீங்கள் செய்கிறீர்களோ நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதை குறித்து அதை பற்றி அதை மிகாஃபிலின் அறியாதவனாக அல்லாஹ் இல்லை என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறார் அப்ப கருத்து என்ன தன்னத்தில் அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து சாட்சி கிடைத்த பிறகும் அதை மறைப்பவனை காட்டிலும் மிகப்பெரிய அநியாயக்காரன் யார் அல்லாஹ் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை விட்டும் பாராமுகமாக இல்லை அப்படின்னா கண்காணிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தம் அர்த்தம் புரிஞ்சதுல இப்ப நம்ம பார்ப்போம் ஷஹாதா அப்படிங்கிறதுல நீங்க என்ன சொல்ல வர்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அப்படின்னு சொன்னா நீங்கள் உண்மையை மறைக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும் அதாவது வேதக்காரர்களுக்கே நல்லா தெரியும் அவர்களிடத்தில் உண்மை என்பது அறியப்பட்ட ஒன்றுதான் வேதங்களில் சொல்லப்பட்டது அவர்களுடைய நபிமார்கள் எல்லாம் அவர்களுக்கு எடுத்து போதித்தது தான் உங்களிடத்தில் தௌராத்தும் பைபிளும் இருக்குது அதை எடுத்து பார்த்தாலும் உண்மையான இறைவன் யார் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்துக்கு தகுதியான இறைவன் அவனை பற்றி அறிமுகப்படுத்துவதற்காக வந்ததுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனுடைய தூதர்களாக இருந்தார்கள் அல்லாஹ் பக்கம் அழைத்தார்கள் இறுதியாக முகமது எனக்கூடிய ஒரு தூதர் வருவார் என்பது உங்களது வேதத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப அந்த ஷஹாதா அந்த சாட்சியம் உண்மை சாட்சியம் என்பது உங்களது வேதத்திலும் உங்கள் நபிமார்கள் உங்கள் குருமார்கள் சொன்ன போதனைகளிலும் அது சத்தியவான்கள் சொன்ன போதனைகளில் அது இருந்தது இருக்கிறது உங்களிடம் திரும்ப இருக்கிறது அந்த வேதங்களும் வேதத்தில் இருக்கக்கூடிய வசனங்களும் இருக்கிறது ஆனால் அதை மறைச்சிடுறீங்க அந்த வேதக்காரர்களே பாதிரிமார்களே குருமார்களே நீங்க மறைச்சு மக்கள்கிட்ட அதை நீங்க இல்லாத மாதிரி இருட்டடைப்பு செய்றீங்க அதுக்காக அப்படியே நீங்க தப்பிச்சிட முடியுமா அல்லாஹ் பார்க்காம இருக்கானா அல்லாஹ் பரமுகமானவன் அல்ல அல்லாஹ் அறியாதவன் அல்ல அல்லாஹ்க்கு தெரியாமல் இல்லை இது அல்லாஹ்வுடைய மிக கடுமையான எச்சரிக்கை அப்ப நான் ஒரு ஒரு உஸ்தாத் ஒரு டீச்சர் வந்து ஒரு பையன் தப்பு பண்ணிட்டு இருக்கிறத மறைஞ்சு மறைஞ்சு பண்ணிட்டு இருக்கிறத நாசுக்கா பண்ணிட்டு இருக்கிறத வாட்ச் பண்ணிட்டு இப்படி ஸ்டிக்க வச்சு தட்டிட்டு சொல்லுவாரு டே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அஹமத்னு வச்சுக்கோ டே அஹமத் நீ பண்றதை நான் பார்க்காம இருக்க நினைச்சிட்டு இருக்க அப்படிங்கும் போது அந்த பையனுக்கு தெரிஞ்சிடும் ஆஹா மாட்டணும்டா அப்படின்ட்டு அவன் எப்படி வந்து அவன் அதை வந்து ஒரு எச்சரிக்கையா எடுத்துக்கணும் அந்த மாதிரிதான் அல்லாஹ் சொல்லுவான் அல்லாஹ் நல்லா பார்க்காமலாம் இல்ல அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் சரி அது மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை உங்கள் செயல்களையும் எண்ணங்களையும் அல்லாஹ் கவனித்துக் கொண்டிருக்கிறான் செயல்களையும் மாஷா அல்லாஹ் அல்லாஹ் தெரியுது மனதில் இருக்கக்கூடியது கூட அல்லாஹ் தெரியுது அதனாலதான் அல்லாஹ் பாராமுகமாக இல்லை அல்லாஹ்வுடைய பவர் அப்படிப்பட்டது உங்கள் தவறான செயலுக்கானதை நீங்க நிச்சயமா அனுபவிக்க வேண்டியது இருக்கும் அதுக்கு பதில் சொல்லி ஆகணும் அப்படிங்கிறது அல்லாஹ் தஆலா இதுல அவர்களுக்கு சொல்ல வருகிறான் சரிங்களா இதுதான் இதனுடைய பிரதானமான பொருள் சரி ஹைர் விளக்கம் அர்த்தம் சொல்லுங்க வமன் அவ்லம் அநியாயக்காரன் யார் மிம்மன் கதம ஷஹாதத்தன் சாட்சியை மறைத்தானே அவனை காட்டிலும் இந்தஹு தன்னிடத்தில் இருக்கக்கூடிய மினல்லாஹ் அல்லாஹ்விடமிருந்து தன்னிடத்தில் இருக்கக்கூடிய சாட்சியத்தை மறைத்தானே அவனை காட்டிலும் இந்த மின்னுக்கு வந்து காட்டிலும் விட தன் அப்படிங்கிற மீனிங் வரும் லிருந்து ஃப்ரம் மீனிங் வராது சூப்பர் லீடு பிறகு மின் வந்தால் லிருந்து அல்லாஹ் அது அக்பரு மீன் இவனை காட்டிலும் பெரியவன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம்ல சரி ஹை வமல்லாஹ் அல்லாஹ் இல்லை பிகாஃபிலின் பரமுகமானவனாக நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை பற்றி அல்லாஹ் கவனமற்று இல்லை சரி அல்ஹம்துலில்லாஹ் அடுத்த வசனம் 141 இந்த கோர்ஸினுடைய ஃபைனல் வர்ஸ் அல்ஹம்துலில்லாஹ் முதல் ஜுஸுனுடைய இறுதி வசனம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் தில்க உம்மதுன் கத் கலத் لها ما كسبت ولكم ما كسبتم ولا تسألون عما كانوا يعملون
தில்க உம்மத்துன் இந்த வசனமே அப்படியே நம்ம சென்ற பக்கத்தினுடைய இறுதி வசனமாகவும் பார்த்தோம். அதனால அதாவது கம்ப்ளீட்லி இது வந்து வந்த முழுமையாக நாம் வந்து பொருளும் படித்த விளக்கமும் படித்த ஒரு வசனம் தான். இருந்தாலும் அல்லாஹ் அதை திரும்ப சொல்லும் பொழுது அதில் நோக்கம் இருக்குது, அதை நம்ம திரும்ப படிக்கணும். படிச்சது தான் அப்படின்னு போயிட முடியாது. அப்பயும் அல்லாஹ் அதில் திரும்ப சொல்றான். அப்ப திரும்ப இதை நம்ம ஓதணும், திரும்ப இதை நம்ம படிக்கணும், திரும்ப இதை நம்ம உணரணும், இதிலிருந்து திரும்ப படிப்பினை எடுக்கணும், திரும்ப இதிலிருந்து நாம படிப்பினை பெறணும், சிந்தனைக்குள்ள இதை நம்ம கொண்டு போகணும், நல்லுணர்ச்சி பெறணுங்கிறதுக்காக திரும்ப சொல்லப்படுகிறது. அதனால அல்லாஹ்வுடைய ஒரு வசனம் ஒரே அத்தியாயத்திலோ அல்லது வேறு அத்தியாயத்திலோ திரும்பவும் அது சொல்லப்படுகிறது, ஒரு வார்த்தை மாற்றத்தோடோ அல்லது அதே வார்த்தை மாற்றங்களோடு இல்லாமல் சொல்லப்படுகிறது என்றால் அது நோக்கத்தோடு தான் சொல்லப்படுகிறது. சரியா? தில்க உம்மத்தன், அது ஒரு சமூகம், அது கடந்து விட்டது, திட்டவட்டமாக அது கடந்து விட்டது. லஹ, அந்த சமூகத்திற்கு அதற்கு உண்டு. ம கசபத், எதை அது சம்பாதித்தது, கசப சம்பாதித்தான். ம எந்த ஒன்று, வாட் டஸ் இட் ஏர்ன், அது எதை அது சம்பாதித்ததோ அது அதுக்கு உண்டு. வேலைக்கும் மேலும் உங்களுக்கு உண்டு. ம கசபத்தும், எதை நீங்கள் சம்பாதித்தீர்களோ, வாட் யூ ஏர்ன், நீங்கள் எதை சம்பாதித்தீங்களோ அது உங்களை வந்து சாரும், அவர்கள் சம்பாதித்தது அவர்களை வந்து அது சேரும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுங்க. நல்லவங்களுக்கும் பொருந்தும், கெட்டவங்களுக்கும் பொருந்தும். நல்லவர்களாக வாழ்ந்தவர்கள் அவர்களும் சென்று விட்டார்கள், தீயவர்களாக வாழ்ந்தவர்கள் அவர்களும் சென்று விட்டார்கள், அவர்களுடைய செயலுக்கானதை அவர்கள் அனுபவிக்க இருக்கிறார்கள், அவர்களின் செயல்கள் அவர்களை வந்து அடைய இருக்கிறது. அதன் பொருள் அவர்களுடைய செயலினுடைய கூலி அவர்களை வந்து அடையிருக்கிறது. வல துஸ்அலூன பேசி வாய்ஸ் வல அல் ஃபைலுல் மஜ்ஹூல் வல துஸ்அலூன், நீங்கள் வினவப்பட மாட்டீர்கள், நீங்கள் கேள்வி கேட்கப்பட மாட்டீர்கள், நீங்கள் கேட்கப்பட மாட்டீர்கள். யூ வில் நாட் பி ஆஸ்ட், யூ வில் நாட் பி க்வெஷ்சன்ட். அன் பற்றி, எதை பற்றி, ம என்ன, கேனு யமலூன், அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார் என்பது பற்றி நீங்கள் கேட்கப்பட மாட்டீர்கள். முழுக்க இது நம்ம அதாவது 19வது பக்கத்தினுடைய இறுதி வசனமாக இதை நம்ம அப்படியே பார்த்தோம். சரிங்களா? இது எல்லாத்துல திரும்ப சொல்லி ஒரு கன்க்ளூஷன் கொடுக்குறான். அவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத பத்தி நீங்க கேள்வி கேட்கப்பட மாட்டீங்க, அவங்க தான் கேட்கப்படுவாங்க. அவங்க செஞ்ச செய்யும் கூட அவங்க போய் செஞ்சுட்டாங்க, உங்களுக்காக நீங்க என்ன செஞ்சுக்கிட்டீங்கன்னு யோசிச்சுக்கோங்க அப்படிங்கிறது எல்லாத்துல இங்க கேட்க வர்றான். ஹைர் அலந்தில்லா. சரிங்களா? ஆக இதனுடைய விளக்கம் என்ன? நாளை மறுமை நாளில் யாக்கூப் அலி இஸ்லாம், இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள்லாம் என்ன இபாதை செஞ்சாங்க, அல்லது அவங்களுடைய பொறுப்பு என்ன, எப்படி நிறைவேற்றினார்கள் என்பது குறித்து அவர்களுடைய செயல்பாடுகள் கொடுத்து உங்கள்கிட்ட கேள்வி கேட்கப்படவே மாட்டாது. அப்படி ஒரு வேளை கேள்வி கேட்கப்பட்டா நீங்க வந்து அவங்கள பத்தி ஏதாவது ஒரு இது சொல்லி, அவங்க கூட நாங்க இருந்தோம், அவங்கள நாங்க சப்போர்ட் பண்ணோம், அவங்களோட நாங்களும் வந்து பணிபுரிந்தோம்னு ஏதாவது நீங்க சொல்லலாம்னு ஒரு மனப்பால், ஒரு நற்பாசு உங்களோட உள்ளத்துல இருக்கலாம். ஆனா அல்லாத்துல இப்பவே சொல்லிட்டா நீங்க எல்லாம் கேள்வியே கேட்கப்பட மாட்டீங்க. அப்ப உங்களோட உள்ளத்துல இருந்து இப்பவே நீங்க தயாராகிருங்க. நம்மள்ட்ட அவங்கள பத்தி எந்த கேள்வி கேட்க மாட்டாங்க, நம்மளை பத்தி தான் கேட்க போறாங்க கூட, நம்மளோட செயலுக்கு நம்மள்ட பதில் இருக்கா அப்படிங்கறத யோசிச்சுக்கிறீங்க. அப்படி கேட்கப்பட்டாதானே நீங்க ஏதாவது ஒண்ணு சொல்றது கூட இருக்கும். கேள்வி அவங்கள பத்தி கேட்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை, உங்களை பத்தி தான் உங்கள்ட்ட கேட்கப்படும் அப்படிங்கறது எல்லாத்துல இதுல சொல்ல வர்றேன். மாஷா அல்லாஹ். ஆக நீங்க செஞ்சது நன்மையா இருந்தா அதுக்கேத்தவரை புள்ளி வாங்கப்படுவீங்க, பாகமா இருந்தா அதுக்கேற்றவரை தண்டிக்கப்படுவீங்க அப்படிங்கறது எல்லாத்துல இல்ல, ரொம்ப அழகான முறையில சொல்லிட்டான். அதே மாதிரி அல்லாவிடமிருந்து வெகுமதிகளை பெற ஒரு நபருக்கு அவருடைய பாரம்பரியம், வம்சாவளி, குலம், கோத்திரம், இது எதுவுமே அவருக்கு எந்த பலனும் தராது. அதை கொண்டு எந்த பெருமையும் அவர் அடிக்க முடியாது. பெருமை அடிக்கிறது என்ன, அதை கொண்டு எந்த பாதுகாப்போ லாபமோ எந்த பலனும் அவருக்கு இருக்கவே இருக்காது. சரிங்களா? திரும்ப திரும்ப அல்லாத்துல இதை வந்து இந்த வேதக்காரர்களுக்கு சொல்றாங்க. ஏன்னா அந்த மனப்பால்ல தானே அவங்க இருந்தாங்க, அதனால தானே சத்தியத்தை தெரிந்து மறைச்சாங்க. ஏதோ ஒரு நற்பா அவங்களுக்கு வந்து உசேர் இப்னுல்லான்னு சொல்லிக்கிட்டாங்க, உசேர் வந்து அல்லாவுடைய மகன் அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க. மசீஹ் இப்னுல்லா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாவுடைய மகன், கிறிஸ்தவர்கள் சொல்லிக்கொள்ள, உசேர் அல்லாவுடைய மகன் என்று யூதர்கள் சொல்லிக்கொள்ள, இதெல்லாம் அவங்களுடைய ஒரு நம்பிக்கை. எப்படியாவது அல்லாட்டை மகனை பேசி நம்மளை காப்பாத்திருவாங்க, இவங்களெல்லாம் நம்ம வணங்கினதெல்லாம் என்ன வேஸ்டாவா போயிருவோம், எப்படியாவது அல்லாட்டை பேசி நம்மளை காப்பாத்திருவாங்க அப்படின்னு ஒரு நற்பாசை, ஒரு ஒரு மனப்பால். அதான் அல்லாத்துல சொல்றான், அவர்கள் எல்லாம் ஒரு சமூகம் வாழ்ந்தார்கள், உண்மையாக வாழ்ந்தார்கள், கடமைகளை நிறைவேற்றினார்கள், அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தார்கள், வாழ்ந்தார்கள், கட்டுப்பட்டார்கள், வழிபட்டார்கள், சென்று விட்டார்கள். சரிங்களா? அதை குறித்து அவர்கள் வினவப்படுவார்கள். நீங்க உங்களுடைய பொறுப்பு என்ன செய்றீங்க, அவங்களை பத்தி உங்களுடைய கேள்வி கிடையாது, உங்களை பத்தி உங்களுடைய கேள்வி இருக்கு அப்படிங்கறத அல்லாஹ் சொல்றான். இந்த எண்ணத்தோட இருக்காதீங்கன்னு சொல்லிதான் அல்லாஹ் திரும்ப திரும்ப இதை நினைவுபடுத்துகிறான். சரிங்களா? அதனால நம்மளை நம்மளை ஏமாத்திக்க கூடாது, உங்களை நீங்களே ஏமாத்திக்காதீங்க அப்படிங்கிற அடிப்படையில் எல்லாத்துல அந்த அறிவுரையை இங்க வழங்கி கொண்டிருக்கிறான் திரும்பவும். சரிங்களா? அந்த உணர்வோடு இப்ப நம்ம படிக்கணும். சரிங்களா? நம்மளும் இந்த எண்ணம் இருக்கலாம். சரிங்களா? சிலருக்கு அந்த மாதிரி குடும்பத்துல ஒரு ஆலிம் இருந்தாலோ, ஒரு அல்லது அவங்க வம்சாவளியில ஒரு பெரிய ஆலிம் இருந்திருப்பாங்க, பெரிய சீதேவித்தனமானவர்கள், நல்ல அமல்கள் செய்தவர்கள், நன்மக்களாக இருந்திருப்பாங்க, அவங்களோட பிள்ளையாக பேரர்களாக வாரிசுகளாக இருக்கிறதுனாலயோ
ஏதோ வச்சு சிலரோட எண்ணத்துல இருக்கல, நம்ம அத்தா ஆலிமா, நம்ம அம்மா பெரிய ஆலிமா, பெரிய தாயி, இப்படிப்பட்ட குடும்பத்தில் நம்ம இருக்கிறோம், அதனால நம்ம எப்படியாவது காப்பாற்றப்பட்டுருவோம், நம்மளுக்கு அவங்க வந்து ஏதாவது உதவி செய்வாங்க, அதை வச்சு நம்ம ஏதாவது நம்ம வந்து மறுமையினால தப்பிச்சிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் நம்மளுக்கு இருக்கலாம். கிளியர் ஸ்டேட்மெண்ட். தில்க உம்மா கத் ஹலத் லஹா மா கஸபத் வலகும் மா கஸபத்தும் வலா துஸ்அலூன அம்மா கான யஅமலூன். உங்களுக்கானதை நீங்க பாத்துக்கங்கிறது அல்லாஹ் தஆலா சொல்ல வரேன். இங்க அர்த்தம் சொல்லுங்க, தில்க உம்மத்துன், அது ஒரு சமூகம், அது ஒரு சமூகம், கது ஹலஜ், அது கடந்து விட்டது, ஹலா யஹலு, நீங்க செல்லுதல், கடந்து செல், அது கடந்து சென்று விட்டது, எல்லா சமூகமும் வந்தாங்க, வாழ்ந்தாங்க, போயிட்டாங்க, நீங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்க போறதுல போகதான் போறீங்க அப்படிங்கிற கருத்து இதுல இருக்கு. லஹா மா கஸபத், அந்தந்த சமூகங்கள் சம்பாதித்துக் கொண்டவை அவைகளுக்கு உண்டு. வழக்கமா கசபத்தும், நீங்கள் சம்பாதித்தவை நிச்சயம் உங்களுக்கு உண்டு, அது உங்களை வந்து சேரும். செஞ்சிட்டோம் மறைச்சிட்டோம் நினைக்கிறீங்க, சம்பாதிச்சது உங்களை வந்து சேரும். ஒரு சரியான இடத்துல நம்ம வேலை செஞ்சோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு அந்த சன்மானம் வந்து கிடைக்குது, இல்ல ஏமாத்த மாட்டாங்கல்ல. அப்ப அல்லாஹ் படைத்த பூமியில அல்லாஹ் படைத்த மனிதர்களா வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நம்ம செய்யக்கூடிய செயலுக்கான கூலி வந்து சேரும். நல்லதை விதைச்சு நல்லதை அறுவடை செய். வலா துஸ்அலூன அம்மா கான யஅமலூன், அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பதை பற்றி நீங்கள் கேட்கவே படமாட்டீர்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த இடத்துல ஒரு ஹதீஸ் படிப்போம். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மேலும் எவர் நற்செயல்களை செய்வதில் மந்தத்தனமாக இருக்கிறாரோ அவருடைய உயர்ந்த பரம்பரை அவருக்கு எந்த முன்னேற்றத்தையும் தந்து விடாது, முன்னேற்றி விடாது என்பது ஆல்ரெடி நம்ம படித்த ஒரு ஹதீஸ் தான். இந்த வசனத்துக்கு மிக மிக பொருத்தமானது. அல்லாஹ் திரும்பவும் இந்த விஷயத்தை அடுத்து சொல்லும் போது இந்த ஹதீஸ் நம்ம திரும்பவும் மீள்பார்வையாக நம்ம பார்க்கணும் அப்படிதானே. அதனால இந்த எண்ணம் நம்மளுக்குள்ள இருந்துடவே கூடாது. பலருக்கு வந்து அந்த மாதிரி குடும்பத்துல யாரோ நல்ல சாலிகீன்களாக வணக்க சாலியா இருப்பாங்க, அது கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், தந்தையா இருக்கலாம், தாயா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம், பேரனா இருக்கலாம், தாத்தாவா இருக்கலாம், பாட்டியா இருக்கலாம், ஏதாவது ஒரு நம்பிக்கை, இப்படியப்பட்ட ஒரு நல்ல அமல் செய்யக்கூடிய இறை நேசர்களாக இருக்கக்கூடியவங்களுடைய பிள்ளையாக, நம்ம மனைவியாக, மக்களாக, பேரர்களாக, இல்ல நம்ம வந்து குடும்பஸ்தராக நம்ம இருக்கிறோம், இவங்கனால நம்ம கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிரும். இவங்க பிள்ளையா இருக்கிற நம்மளே எல்லாம் நரத்துல போட்டிருப்பான், இவங்க மனைவியா இருக்கிற நம்மளே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா எத்தனை நபிமாருடைய தந்தை, மனைவி, மக்கள், பிள்ளை நரகவாதிகள் என்று குரான் சாட்சி சொல்கிறது. அதனால நம்மளுக்கு அந்த எண்ணம் நம்மளை ஏமாத்திடக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இந்த ரெண்டு வசனத்தினுடைய பொருள், அதாவது இந்த வசனத்தினுடைய பொருள் திரும்ப முழுமையாக பார்ப்போம், 140 சரிங்களா. அல்லாஹ் நிச்சயமாக இப்ராஹிமும் இஸ்மாயிலும் இஸ்ஹாக்கும் யாக்கோபும் அலைஹிம் சலாம் இவர்களுடைய சந்ததிகளும் யூதர்களாக அல்லது கிறிஸ்தவர்களாக இருந்தார்கள் என நீங்கள் கூறுகிறீர்களா? இதை நன்கறிந்திருப்பது நீங்களா அல்லது அல்லாவா என்ன நபி நீர் கேட்பீராக. இது வரைக்கும் நம்ம சென்ற அமர்வுகளை பார்த்தோம். 20D ல இருந்து நம்ம என்ன பார்த்தோம், அன்றியும் இதை பற்றி அல்லாவிடம் இருந்துள்ள வந்துள்ள தன்னிடம் இருக்கும் சாட்சியத்தை மறைப்பவனை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் யார்? நீங்கள் செய்பவற்றை பற்றி அல்லாஹ் பாராமுகமானவன் அல்ல. அடுத்து 141, மேற்கூறப்பட்ட நபிமார்களை கொண்ட அது ஒரு சமூகம், திட்டமாக அது சென்று விட்டது, அது சம்பாதித்தது அதற்கே, நீங்கள் சம்பாதித்தது உங்களுக்கே, அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பது பற்றி நீங்கள் கேட்கப்பட மாட்டீர்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த 4 விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். உண்மையை மறைக்கிறது பெரிய குற்றம். அல்லாஹ் நம்மளுடைய செயல்கள், வார்த்தைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறான். ஒவ்வொருவரும் தாங்கள் என்ன காரியங்கள் செஞ்சாங்கிறது பதில் சொல்லி ஆகணும். நற்செயல் செய்யாமல் இருக்கிற யாருக்குமே அவங்களோட பரம்பரை, அவங்களோட குடும்பம் எதுவுமே வந்து அவங்கள காப்பாற்றாது. இதுவும் அந்த வசனங்கள் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அல்ஹம்துலில்லாஹ். இந்த இடத்துல நம்ம எல்லா இடத்துல கையில துவாசம், யா அல்லாஹ் குர்ஆனின் செய்தியை முடிந்தவரை பலருக்கும் சிறந்த முறையில் பரப்ப எங்களுக்கு தௌஃபீக் செய்வாயாக. ஏன்னா இதுதான் பணி, இந்த பணிக்காக தான் நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள், அவர்கள் மக்களை உருவாக்கினார்கள், அந்த பணியை நாம் பெற்றிருக்கிறோம். அப்போ கதம் கச்சம, மறைத்தவர்கள் பெரிய அநேகாரர்கள் சொல்லப்படுது. அப்போ குர்ஆன் ஹதீஸை கற்ற நாம கற்று நம்மளோடு வைத்துக் கொள்வது என்பது கிட்டத்தட்ட இது ஒரு வகையான மறைத்தல் தானே, நம்மளோடு அதை மூடி மறைச்சிக்கிறது தானே, வெளியாகாம விடுறது தானே, எல்லாம் பாதுகாக்கணும். அதனால கற்றது தான் இருந்தாலும் ரசோல்லா தான் சொன்னேன், ஆயா ஒரு செய்தி என்னது கேட்டாலும் அதை எத்தி வைங்கன்றாங்க. அதனால குர்ஆன் ஹதீஸை நான் கற்றேன், கற்றன்படி அமல் செய்வேன், அது மக்களுக்கு நான் பரப்புவேன் என்ற ஒரு உறுதிமொழி எடுத்து நம்ம அல்லாட்ட துவா செய்யணும். அல்ல அதுக்கு என்ன தோஃபிக் செய், அதுக்கெல்லாம் வாய்ப்பு ஏற்படுத்தி தரணும்ல, அதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த கோர்ஸ் கூட மாஷா அல்லாஹ். இதில் நம்ம ஆசிரியராக இருப்பதும் மாணவராக இருக்கும் அதுக்கான ஒரு வாய்ப்பு தான் அல்ஹம்துலில்லாஹ். அதற்கு நம்ம எல்லாரும் நன்றி செலுத்தணும். அதே மாதிரி அல் குர்ஆனில் இஸ்லாத்தை அல்லாஹ் பல்வேறு பிரிவர்களுக்கு முன்வைக்கும் வழிகளை ஆழமாக நான் படிப்பேன். அப்போ அல்லாஹ் வந்து எல்லாருக்குமே தேவையான அடிப்படையில் அவரவர்களுக்கான அறிவுரைகளை, அவர்களுக்கான பாயிண்ட்ஸ் எல்லாம் அதெல்லாம் சொல்கிறாங்க. வேதக்காரர்களை எப்படி வந்து அவர்களுக்கு அல்லாஹ் பற்றி மறுமை பற்றி நினைவூட்டணும், எப்படி கேள்வி கேட்கணும், அந்த ஸ்டாண்ட், அந்த ஸ்டைல் இந்த சூறால இந்த பக்கங்கள்லாம் கையாளப்பட்டிருக்கு. முனாஃபிக்கின்களை பற்றி பேசுகிற இடங்கள்ல அவர்களுக்கு எப்படிப்பட்ட கேள்விகள் கேட்கணும், அவங்கள எப்படிலாம் வந்து அச்சுறுத்தணும், அது வந்து கையாளப்பட்டது. இன்னும் அடுத்தடுத்த சூறாக்கள்ல அடுத்தடுத்த
அத்தியாயங்களில் காஃபிர்களும் மற்றவர்களையும் எல்லாத்துல வந்து எப்படி கையாள்றது எல்லாமே மாஷாலா குரான்ல இருக்கு. அப்போ நம்ம அதெல்லாம் படிச்சு ஓகே இப்படி தான் நம்மளும் இந்த வசனங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும், இந்த பாயிண்ட் எல்லாம் நம்ம நோட் பண்ணிக்கணும், இப்படி தான் நம்ம வந்து தாவா பண்ணணும், இப்படி தான் நம்ம வந்து சத்தியத்தை எடுத்து சொல்லணும், இப்படி தான் நம்ம கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம என்ன செய்யணும், திட்டமிட்டு தான் நம்ம கற்றுக்கொள்ளணும். குரான்ல இருந்து உஸ்லூபை ஸ்டைல நடையை வழிமுறையை வழிகாட்டுதல்களை நாம் எடுத்துக்கொள்ள திட்டமிட வேண்டும். சரி பாருங்க வந்த வார்த்தைகள் தான் வலம எதலிமோடைய ஹிஸ்மஃபைல் ஜாலிம் அநியாயக்காரன், அவ்வளம் மிகப்பெரும் அநியாயக்காரன். அடுத்து ஷஹாதா என்றால் சாட்சியம், ஷஹாதத்தும் ஷஹாதாத்தும் சாட்சியம், சாட்சியங்கள் சாட்சி அளித்தல் இதெல்லாமே இதுக்கு பொருந்தும். உம்மத்துன் உமமுன் வந்த வார்த்தை தான் சமூகம் சமூகங்கள். அடுத்து வினைச்சொற்கள் பாருங்க, கேச்சாம எக்துமு நாஸ்வாரா என் சூறு மாதிரி, கேச்சாம எக்துமு உக்து மறை, காத்திமுன் மறைப்பவன், மக்துமுன் மறைக்கப்படுபவன், சரிங்களா. கிச்மான் மறைச்சல், கிச்மான் கல்வியை மறைச்சல்ங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். உம்மு மக்தூம் என்று ஒரு சஹாபியினுடைய பேர், அதாவது மக்தூம் என்பது மறைக்கப்பட்டது என்ற பொருள்பட உள்ள ஒரு வார்த்தை. ஷஹத் ஷஹீத யஷ்ஹது சமிஅ யஸ்மஉ மாதிரி, சாட்சி சொன்னான் சாட்சி சொல்கிறான், இஷ்ஹத் சாட்சி சொல், ஷாஹிதுன் சாட்சியாளன், மஷ்ஹூதுன் சாட்சி அளிக்கப்பட்ட ஒன்று, ஷாஹிதி மஷ்ஹூத் என்று குரான்ல வருது. சாட்சி சொல்லக்கூடிய நாள், சாட்சி சொல்லப்பட்ட நாள், ஷஹாதா சாட்சி சொல்தல், அதாவது சாட்சி அளித்தல், விட்னஸ். கஃபல யஃகஃபுலு நஸ்ரா யன்ஸுரு, கஃபல யஃகஃபுலு உஃஃபுல் காஃபிலுன் பாரமுகமாக இருப்பன், மஃபூலுன் பாரமுகமாக ஆக்கப்பட்ட ஒன்று, கஃபலா பாரமுகமாக இருத்தல், கவனமற்று இருத்தல், பீயிங் அன் அவேர் என்று பொருள், சரிங்களா. ஷஹிதேஷது பியரிங் விட்னஸ் ஓகே. அமிலையமலுலாம் மாஷல்லா பல தடவை பார்த்துட்டோம், கசப எக்ஸி மாஷல்லா பல தடவை பார்த்துட்டோம், கஸ்புன் சம்பாதித்தல் ஏர்னிங் ஓகே தானே. அப்புறம் வீக் லெட்டர்ல ஹலா யஹ்லு தஅ யதுஉ மாரி, ஹலா யஹ்லு உஹ்லு நீங்கி செல், ஹாலின் நீங்கி செல்பவன், நீங்கி இருப்பவன், மஹ்லூவன் அன்ஹு ஹுலூவன் தனித்திருத்தல், நீங்கிருத்தல், கடந்து செல்தல், எல்லா பொருளும் இதுக்கு பொருந்தும். சஅல யஸ்அலு இது வந்து கோர்ஸ்ல நம்ம ஃபுல்லாவே பிராக்டிஸ் பண்ணிருக்கோம், தேர்ட் கோர்ஸ்ல. சஅல கேட்டான், எஸ்அலு கேட்கிறான், சல் சல் பனி இஸ்ரோஇல் என்று வசனம் வருது, பனி இஸ்ரோஇல் இடத்தில் கேளுங்கள், சரிங்களா. சாயில் கேட்பவன், மஸ்ஊலன் கேட்கப்படுவது, அதனால தான் கொஸ்டினுக்கு வந்து மஸ்ஊல்னு சொல்றோம், சரிங்களா. சுஆல் அதுவும் கொஸ்டினுக்கு நம்ம சொல்றோம், வினவுதல், ஆஸ்கிங், கொஸ்டனிங். அல்ஹம்துலில்லா, அல்லாவுக்கு எல்லா புகழும். சின்சியரா இந்த இடத்துல நீங்க நிச்சயமா உறுதிமொழி எடுக்கணும். மாஷா அல்லா, ஃபைவ் கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ணி சூர பக்கரோட முதல் ஜூஸுவை நம்ம நிறைவு படிச்சிருக்கிறோம். எந்த அளவுக்கு இந்த 20 பக்கங்கள்ல படிச்ச விஷயங்கள் நினைவுல இருக்குது, இல்லை எத்தனை பாடங்கள் எடுத்திருக்கிறோம், எத்தனை ஹதீஸ் படித்தோம், எத்தனை துஆக்கள் நம்ம படித்தோம், எத்தனை தீர்மானங்கள் திட்டங்கள் நம்ம எடுத்தோம், அதை எந்தளவுக்கு செயல்படுத்துகிறோம், செயல்படுத்தாமல் எந்தளவுக்கு நம்ம இருக்கிறோம், அதெல்லாம் சிந்திச்சு அதை ஒரு மீள்பார்வை செய்து இந்த ஒரு ஜூசனுடைய சிந்தனை, இந்த ஒரு ஜூசில் படித்த பாடங்கள், படிப்பினைகள், கருத்துகள், தஃசீர், இது எல்லாமே நம்மளுடைய சிந்தனையில் எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது மீள்பார்வை செய்யுங்க. எந்தளவுக்கு நம்ம அதை நம்ம ரீகால் பண்ணியிருப்போமோ, ஹோம்ஒர்க்ஸ் நம்ம ரெகுலராக பண்ணியிருப்போமோ, அதை வச்சு தான் நம்மளுக்கு அது கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த ஒரு ஜூசில் நம்ம படித்த இதில் நிறைய அறிவுரைகள், நிறைய பாடங்கள் நம்ம படிச்சிருக்கிறோம், அதை வாழ்க்கையில நம்ம நடைமுறைப்படுத்த ஆரம்பிச்சாலே நிறைய மாற்றங்கள் நிச்சயமா நம்மளோட வாழ்க்கையில பார்க்க முடியும், அது உண்மைதானே. இன்ஷால்லா அதற்காக நேரத்தை ஒதுக்குங்க. இதுல படித்த வார்த்தைகள் இன்னும் இந்த 29 ஜுசுக்கள்ல எவ்வளவோ வெளிப்படுது, 80% இதுல நம்ம படிச்ச வார்த்தைகள் அடுத்த ஜுசுக்கள்ல அது வந்து 80-90% இன்ஷால்லா அது வந்து படித்த வார்த்தைகளாகத்தான் இருக்க போகிறது. அதை உணரும் பட்சத்துலதான் நம்மளுடைய வெற்றி இருக்கு இன்ஷால்லா. அல்லாஹ் போதுமானவன். மாஷால்லா, இந்த ரெண்டாவது கோர்ஸ்ல ஃபர்ஸ்ட் 5 பக்கத்துல 37 வசனங்கள் பார்த்தோம், அடுத்த மூணாவது கோர்ஸ்ல வந்து 39 வசனங்கள் பார்த்தோம், அப்புறம் ஃபோர்த் கோர்ஸ்ல சென்ற கோர்ஸ்ல 29 வசனங்கள் பார்த்தோம். மாஷால்லா இப்ப திரும்ப 36 வசனங்கள் பார்த்துருக்குறோம். இது எல்லாமே சேர்ந்து ஒரு ஜுசுவாக 20 பக்கங்களாக நிறைவாகி இருக்கிறது இன்ஷால்லா. அடுத்த கோர்ஸ்ல நம்ம இன்ஷால்லா ரெண்டாவது ஜுசுவை நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். அடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், அடுத்து முழு குரானை நம்ம படிக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் நம்மள்ட்ட ஆழமானதாக இருக்குங்கிறத நான் நம்புறேன். படித்த விஷயங்களையும் நம்ம நடைமுறைப்படுத்தணும், அதுல நல்ல ஒரு புரிதல் இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம முன்வைத்து அந்த இடத்துல துவாவும் செய்யணும், முயற்சியும் செய்யணும் இன்ஷால்லா. நல்லா போதுமானவன். அடுத்த கோர்ஸ்லயும் நம்ம இன்ஷால்லா அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டு நம்ம சந்திப்போம். சுபஹானகல்லாஹும் பிஹம்திக், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வஅதுப் இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله ما بعد رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما السلام عليكم ورحمة الله وبركاته
அன்பிற் குறித்தானவர்களே, அல்குர்ஆனை அறிவோம் எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தினுடைய 5வது பாடத்திட்டத்தின் இறுதி அமர்வு 20D இலக்கண பகுதியை மாஷாலா நாம் அடைந்து விட்டோம். 20D கிராமர்ல என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். ஹை, நம்மளுடைய பேசிக்கான ஒரு ரீகால், அதாவது அரபி மொழி அப்படிங்கிறது சர்ஃபையும் நகவையும் அடிப்படையாக கொண்டது. அந்த சர்ஃபையும் நகவையும் மாஷல்லா சிறுக சிறுக பாடத்திட்ட ஒவ்வொரு பாடத்திட்டமாக பாடம் பாடமாக நம்ம என்ன செய்யறோம், பாயிண்டர் பாயிண்டராக மாஷல்லா நம்ம படிச்சுட்டு வர்றோம். ஹைர், எனவே சர்ஃப் அப்படிங்கிறது என்ன? ஒரு வார்த்தை மூலச்சொல்லிலிருந்து பல வார்த்தைகளை டெரைவ் பண்ணி எடுக்கிறது, வினை சொல்லிலிருந்து, அதாவது வேறு சொல்லிலிருந்து பல வினை சொற்களையும் பல பெயர் சொற்களையும் எடுக்கிறது எல்லாமே சர்ஃப் தான். மார்ஃபாலஜி, ஃபைன் லாம் அப்படிங்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைல் மஃபூல் இஃபைல் தஃபைலூன யஃபைலூன ஃபைல் த அஃபைலு, இந்த மாதிரி மாஷாலா நிறைய எடுக்கிறது வார்த்தை உருவாக்கம். ஓகே, நஹு அப்படின்னு சொன்னா என்ன? வார்த்தையை வைத்து வாக்கியத்தை உருவாக்குவது. வாக்கியத்தில் வந்து அது என்ன நிலையில இருக்குது, நசபா ரஃபா ஜர்ரா, அந்த வார்த்தையினுடைய இறுதியில என்ன ஹரக்கத் குறியீடு, ஏரா வாய்ஸ் நம்ம என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத பத்தியான நாலேஜ் இதுதான் நஹ் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அப்படிதான் அதுக்கு பல வாக்கியங்கள் நம்ம படிச்சிருக்கோம். நஹு இல்லாமல் வாக்கியத்தை, ஒரு வாக்கியத்தை கூட நம்மளால உருவாக்கவும் முடியாது, உருவாக்கப்பட்ட வாக்கியத்தை புரிந்து கொள்ளவும் முடியாது, நஹ் வாய்ஸ் நம்ம புரிந்துக்கவும் முடியாது. சரியா, இதுல வந்து மாஷல் இந்த மாதிரியான பல வகை வாக்கியங்களை படிச்சு இதுல வந்து எதுக்கு தம்மா வந்திருக்கு, தம்மத்தின் வந்திருக்கு, ஃபத்ஹா வந்திருக்கு, ஃபத்ஹாத்தின் வந்திருக்கு, கஸ்ரா வந்திருக்குது, இது எல்லாமே வந்து இதுக்கான ரீசன் என்ன, இது இந்த என்ன ஸ்டேட்ல இருக்கு, என்ன பொசிஷன்ல இது இருக்கு, எதனால இது இந்த குறியீடுகள் பெற்றிருக்கு, எதனால இந்த குறியீடுகள்ல மாற்றம் ஏற்பட்டிருக்கு, இது எல்லா பற்றிய நாலேஜை நம்ம கற்று வந்தோமே, இதற்கு பேர் தான் நஹவ், லேர்னிங் நஹவ். ஆக வார்த்தையினுடைய இறுதியில் என்ன மாற்றம் என்பது பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கல்வி, அதற்கு பேர் தான் என்ன, நஹவ். எனிவே அதே மாதிரி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு வார்த்தையினுடைய அசநிலை ரஃபா நசப் நிலை பாதித்த, வென் இட் இஸ் அஃபெக்டட்னு சொல்லுவோம், பாதிக்கப்பட்ட போது ஃபத்ஹா நசப், அது இடைச்சொற்களுக்கு பின்னால் வரும்போது மஜ்ரூர் ஜர்ருடைய நிலை அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கான ஆக்ஷன் என்ன, ரஃபா நசப் ஜர். எக்ஸாம்பிள், முஸ்லிமுன் முஸ்லிமான் முஸ்லிமீன், ப்ளூரல் வைஸ் சொல்லும் போது முஸ்லிமூன முஸ்லிமீன, சேம் முஸ்லிமீன தான் ஜர்ருடைய நிலைமையிலையும். ஓகே, இது ஞாபகம் இருக்கும். இந்த மாதிரி நம்ம மாஷாலா படிச்சது எல்லாத்தையும் ஒரு ரீகால் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு ஒரு மைண்ட் செட், ஓகே அலமதுல இதெல்லாம் நம்ம இந்த கோர்ஸ்ல கத்துக்கிட்டோம் அப்படிங்கிறது ஒரு மைண்ட்ல நம்ம நிறுத்தி வைக்கிறதுக்கு இன்ஷால்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, பென்பால்ல லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணுவோம், முஸ்லிமத்தோன் முஸ்லிமத்தன் முஸ்லிமத்தின். ஓகே, அதே ப்ளூரல்ல முஸ்லிமத்தோன் முஸ்லிமத்தின், ஜருடைய நிலைமையில சே முஸ்லிமத்தின் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஈவன் வித் சென்டென்ஸோட கூட நம்ம மாஷால்லா அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி சென்ட்ரல் கோர்ஸ்ல படிச்ச வார்த்தைகளையும் இங்க திரும்ப நம்ம பார்க்க போறோம், சரிங்களா? அதாவது ரஃபா நசம் ஜர்ல வந்து மாற்றங்கள் சில இதுல ஏற்படும், சில இதுல ஏற்படாது, வித்தியாசமா ஏற்படும், அது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், மறைக்கப்பட்டவை அப்படின்னு சொல்லி சில வார்த்தைகள் பார்த்தோம், அதாவது அதுல வந்து ரஃபா நசம் ஜருடைய அடையாளம் இருக்குது, அதாவது மாற்றங்கள் இருக்குது, ஆனா அது தெரியாது, வெளியே தெரியாது, மறைந்ததாகத்தான் இருக்கும். உதாரணத்துக்கு ரஃபாவுடைய நிலைமையில நம்ம எப்படி சொல்லுவோம், மூசா, நசபுடைய நிலைமையிலையும் மூசா, ஜருடைய நிலைமையிலையும் மூசா, அதே மாதிரி நிலையான சில ஒரே நிலையில தான் இருக்கும், மாறாது அப்படிங்கிற மாதிரியான சில வார்த்தைகளுக்கு இருக்கு. உதாரணத்துக்கு இஸ்மி ஷராக்கள், அது எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், ரஃபோட நிலைமையிலேயும் ஹாதா, அதே மாதிரி நசவுட நிலைமையிலையுமே ஹாதா, ஜருட நிலைமையிலையும் கூட ஹாதா, இது எதுலையுமே மாறாதுங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓரளவு வசதியான பெயர்ச்சொற்கள் அப்படின்னு சொல்லி அல் மம்னூ மின் அஸ்ஸர்ஃப் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேயா, அதாவது இதுல வந்து மாற்றம் ஏற்படும், முழுமையான மாற்றம் ஏற்படாது, ஓரளவுக்கு தான் அதெல்லாம் கொடுக்கும், வசதி கொடுக்கும். அப்போ இதுக்கு வந்து தன்மீன்ஸ் ஒருபோது வராது. அதே மாதிரி ஹரக்கத்துல தம்மா ஃபத்தா வரும், கஸ்ரா வராதுன்னு பார்த்தோம். ரஃபாவோட நிலைமையில இப்ராஹிமு, நசபுடைய நிலைமையில இப்ராஹிம, ஜருடைய நிலைமையில இப்ராஹிம் மீ கிடையாது, இப்ராஹிம சேம் தான், இப்ராஹிமு இப்ராஹிம இப்ராஹிம, ஜருடைய நிலைமையில இப்ராஹிம படிச்சோம். இதுக்கு நிறைய வகைகள் இருக்கு, அது சரஃப்ல வந்து பேர்கள் இருக்கு, பெண்களுடைய பேர்கள் இப்படிதான் வரும், சில ஆண்களுடைய பேர்களுடைய அமைப்பு இப்படி வரும், சில பன்மைகள் இப்படி இருக்கும், சில பண்பு பேர் சொற்கள் இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நம்ம சென்ற அமர்வுல பார்த்தோம் அப்படிதானே. சரி, அடுத்து 5 பேர் சொற்கள், 5 நவுன்ஸ், அல் அஸ்மாவுல் ஹம்சா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்ல சென்ற பாடத்துல, அது என்னது, இந்த அபுன் அஹுன் ஃபமுன் ஹமுன் ஃபூ ஜு இந்த மாதிரியான வார்த்தைகள், இது வந்து ரஃபோட நிலைமையில வாவ் வழங்கப்படும், நசப் நிலைமையில அலிஃப் வழங்கப்படும், ஜருட நிலைமையில யா வழங்கப்படும் பார்த்தோம். இது எக்ஸாம்பிளா சொல்லும் போது தெரியும், அபு அபி ஜ அபு பக்கர் ரஐத் அபா பக்கர்
மரார்த்து பி அபி பக்கர் அப்படிங்கிற மாதிரி நம்ம எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்துருக்கோம். சரி, அடுத்து இப்போ பாருங்க, மறைக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி அந்த மூசங்கிற வேர்ட்லாம் பார்த்தோம், அதில் மாற்றங்கள்ங்கிற தண்ணி தெரியாது, அது மறைமுகமாக இருக்கு. நிலையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு அந்த இஸ்மே ஷரக்கல் அது மாதிரி உள்ளது பார்த்தோம். அதே மாதிரி ஓரளவுக்கு மாற்றம் கொடுக்கும், முழுமையாக மாற்றம் கொடுக்காங்கிறது இந்த இப்ராஹிம் ரோட பார்த்தோம். அப்புறம் வார்த்தைகள் மாறுது, எழுத்தே மாறி அதுக்கு ரஃபோடி நிலைமைக்கு, நசபுடி நிலைமைக்கு, ஜெர்மன் நிலைமைக்கு எழுத்து மாறுது, ஹரக்கத்து மாறல, பத்தா கசரதம்மான்னு மாறல, வாவு அலிஃப் யா வந்து மாற்றத்தை காட்டுது. இது ஒரு வகை, இது ஒரு வகை சரிங்களா. அந்த அடிப்படையில் அபு அபா அபி பார்த்தோம் சரிங்களா, ரஃபாவுக்கு வா வருது, நசபுக்கு அலிஃப் வருது, ஜெர்ருக்கு யா வருது, இது ஒரு ஸ்டைல் ஆஃப் மாற்றம். அதே மாதிரி எழுத்துக்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் கொண்டு ரஃபா நசப் ஜெருக்கான மாற்றங்கள் ஏற்படுறது. உதாரணத்துக்கு ரஃபோட நிலைமையில பன்மையா சொல்லும் போது முஸ்லீம் மூணு, வா ஒன்று வர்றதுதான் ரஃபோடைய அடையாளம் முஸ்லீம் மூணு, முஸ்லீம் மூணு ஓகேங்களா. நசபுடைய நிலைமை அதுக்கான அடையாளம் வெறும் பத்தகா கிடையாது, முஸ்லிமீன யானு வர்றது முஸ்லிமீன ஓகேங்களா. ஜெருடைய நிலைமையிலே முஸ்லிமீன அந்த யானு வர்றது அப்படிங்கிறது, வாவனு யானு வர்றதா ரஃப நசப் ஜருக்கன் அடையாளம் சொல்லி ஒரு வார்த்தைகளே கூடுறது, எழுத்துக்களே கூடுதலாக வர்றது, இதுவும் வந்து ரஃப நசப் ஜருடைய மாற்றங்களுக்கான அடையாளம் ஓகேங்களா. அப்புறம் குறியீடு மட்டும் மாறுறது, பேசிக்கான மாற்றம் நார்மலா நம்ம கற்றுறது என்னது, முஸ்லிமுன் முஸ்லிமன் முஸ்லிமீன் ஓகேங்களா. ஸோ இது நீங்க இந்த ஆர்டர்ல இருந்து கூட எடுத்துக்கலாம் ஓகேங்களா. நார்மலா ஹரக்கத்து மட்டும் மாறக்கூடிய ஒரு டிஃபால்ட்டான ஒரு ஸ்டாண்டும் இருக்குது, பேசிக்கான சேஞ்சஸும் இருக்குது, முன் மண் மீன் அந்த மாதிரி, தம்மத்தே பத்தத்தையும் கசுறதேன், தம்மா பத்தா கசுரா, வாவுனு யானு மாறக்கூடியது இருக்கு, வாவு அலிஃப் யா வர்றதுனால மாற்றங்கள் வர்றது இருக்குது, முழுமையான மாற்றம் இல்லாத மாற்றங்கள் அளிக்கக்கூடியதும் இருக்குது, மாற்றமே அடையாம கல் மாறி அப்படியே இருக்கக்கூடியதும் இருக்குது. இந்த மாதிரியான பல வகைகள்ல வார்த்தைகள் பெயர்ச்சொற்கள் இருக்கின்றன. ரஃபாவுக்கும் நெசபுக்கும் ஜெர்ருக்கும் அது எப்படி இருக்குங்கிற நாலேஜ் நமக்கு வேணும், அதுதான் இங்க பார்த்துருக்கோம், ஒரு செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸோட ரிவைஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம நான்கு வகையான வாக்கியங்கள் அப்படின்னு படிச்சிருக்கோம் சரிங்களா. ஜும்லா இஸ்மியா இன்னவுடைய சென்டென்ஸ், கானவுடைய சென்டென்ஸ், ஜும்லா ஃபேலியா. ஃபார் எக்ஸாம்பிள் அல்லாஹு கஃபூருன், இன்னல்லாஹ கஃபூருன், கானல்லாஹு கஃபூரன், ஹலகல்லாஹு அல் அர்த, இந்த மாதிரி மாஷால்லா வாக்கியங்கள் நம்ம படிச்சிருக்கோம். இதுக்கெல்லாம் மாஷால்லா பல தடவைகள் நம்ம அர்த்தங்களையும் மேல்பார்வை செஞ்சிட்டோம். இது சொல்லும் போது உங்களோட சிந்தனையில அர்த்தம் வந்திருக்கும், அந்த நம்பிக்கை எனக்கு நூற்று நூறு இருக்கு. அலஹம்துலில்லா. இதெல்லாம் நம்ம படித்த வாக்கியங்களுடைய பேசிக்கான சென்டென்சஸ் அப்படிங்கிறத ரீகால் பண்ணுங்க. அதே மாதிரி ஃபோர் பேர்ஸ், நான்கு ஜோடிகள்னு படித்தோம். ஹுருஃபுல் ஜர் வந்து மஜ்ரூர் ஆகக்கூடியது, ஃபில் ஆர் உதி ஓகேங்களா. அதே மாதிரி சிஃபாவோட வரக்கூடிய சென்டென்ஸ், அட்ரிபியூட்டோட அதாவது அட்ஜெக்டிவோட வரக்கூடிய சென்டென்ஸ், பைத்துன் கபீரோன். அதே மாதிரி இஸ்மிஷாராக்கள் பயன்படுத்தப்பட்டு வரக்கூடிய பெயர்ச்சொற்கள், தாலிகல் பைத்து. அதே மாதிரி முதாஃப் முதாஃபினுடைய சட்டங்கள் படித்தோம், பைத்துல்லாஹி நாருல்லாஹி, இந்த மாதிரியானதுலாம் ஓகேங்களா. ஸோ இதில் எண்ணங்கள் சட்டங்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். இந்த நான்கு பேர்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஹுருஃபுல் ஜர் வந்த பிறகு வரக்கூடிய இஸ்மு மஜ்ரூரா இருக்கும், முதாஃபுக்கு பிறகு வரக்கூடிய வார்த்தை முதாஃபிலேயும் மஜ்ரூரா இருக்கும், அது ரெண்டுக்கு மத்தியில ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இந்த ரீசனால தான் ஒரு வார்த்தை மஜ்ரூராக முடியுமே தவிர, சும்மா சம்மந்தமே இல்லாமல் காரணமே இல்லாமல் எந்த ஒரு வார்த்தையும் எந்த ஒரு பேச்சோடும் கசரா பெற்ற மஜ்ரூராக அது ஆகாது. ஒன்று ஹர்ஃபுல் ஜர் அதை முந்திருக்க வேணும், ஃபி இலா அலாமின் போன்ற ஏதோ ஒன்று, லி பி போன்றதோ, அல்லது ஒரு வார்த்தை முதாஃபாக இருந்து அதற்கு முதாஃபிலேயாக இடம்பெற்றாலே அது கசரா பெற்றதாக அது இருக்கும் ஓகே. அடுத்து இந்த நான்கு ஜோடிகளுக்கான மூன்று மூன்று நிலைகளையும் படிச்சிருக்கிறோம் சரிங்களா. அப்ஜெக்டிவுமே வந்து பைத்துன் கபீரன் என்றும் இருக்கலாம், பைத்தன் கபீரன் என்றும் இருக்கலாம், மஜ்ரூராக பைத்தின் கபீரன் என்றும் இருக்கலாம். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தோம். இங்கே சொல்லுங்க, ஒரு நார்மல் முப்ததா ஹபரா நம்ம வந்து ரஃபோட நிலைமையில அதை சொல்ல முடியுது, சப்ஜெக்டா அதை வச்சு சொல்லும் போது எப்படி யூஸ் பண்ணுவோம், ஹாதா பைத்துன் கபீரன், இது பெரிய வீடு அப்படின்னு ரஃபால தான் நம்ம சொல்லுவோம், நார்மல் ஸ்டேட் டிஃபால்ட் ஸ்டேட் ஓகே. அதுவே ஆப்ஜெக்டா அதை மாத்தும் போது ராய்சு அல்லது ரா ஜெய்துன், ஜெயித் பார்த்தான் பைத்தன் கபீரன், ஒரு பெரிய வீட்டை பார்த்தான், ஆப்ஜெக்ட் ஆயிடுச்சு, அப்ப மன்சூப் ஆயிடுச்சு. அதுவே ஜெய்துன் ஜெயித் இருக்கிறான், ஃபி பைத்தின் கபீரின், பெரிய வீட்டில் ஜெயித் இருக்கிறான் அப்படிங்கும் போது அது மஜ்ரூர் ஆயிடுச்சு. இந்த பக்கம் வாங்க, தாலிக்க அப்படிங்கறத வந்து நம்ம ரஃபாலையும் நசபுலையும் ஜெர்ரலையும் இப்ப நம்ம யூஸ் பண்ணி காட்ட போறோம். ஆல்ரெடி பார்த்தது பைத்துஹு, அவனுடைய வீடு இருக்கிறதே தாலிக்கல் பைத்து, அந்த வீடாகும், அதனுடைய டிஃபால்ட் ரஃபோட ஸ்டேட்ல இருக்குது. இப்ப ஆப்ஜெக்ட் ஆக போறோம், ரா ஜெய்துன் ஜெயித் கண்டான், எதை தாலிக்கல் பைத்த, அந்த வீட்டை கண்டான், அப்ப ஆப்ஜெக்ட் ஆயிட்டனால அது நசபுடைய நிலைமைக்கு மாறிடுச்சு. ஜெய்துன் ஜெயித் இருக்கிறான், பைத்தி அந்த வீட்டில் செய்திருக்கிறான், அப்ப மஜ்ரூராக ஆயிடுச்சு ஓகேங்களா. முதாஃப் முதாஃபிலே முதாஃபுமே மூணு ஸ்ட்ரக்சருக்கு மாறலாம், முதாஃபிலேயே அது அப்படித்தான்,
அதோடைய கதை மஜ்ரூரா தான் இருந்தான். முதாஃப் மர்ஃபுவா இருக்கலாம், ரஃபோட நிலைமையில இருக்கலாம், நசபுடைய நிலைமையில இருக்கலாம், ஜருடைய நிலைமையில இருக்கலாம். அதுக்கான எக்ஸாம்பிள் ஹாதா பைத்துல்லாஹி, இது அல்லாஹ்வுடைய வீடாகும். அப்ப சப்ஜெக்ட் அதை யூஸ் பண்றோம், அதனால ரஃபோட நிலைமையில இருக்கு. அப்ப ரஹா செய்து செய்து கண்டான், ஆப்ஜெக்ட் ஆக போகுது. அப்ப பைத்துல்லாஹி அல்லாஹ்வுடைய வீட்டை செய்து கண்டான், ஜெய்துன் ஜெய்து இருக்கிறான், ஃபி பைத்துல்லாஹி ஜெய்தே அல்லாஹ்வுடைய வீட்டில் இருக்கிறான். அப்ப முதாஃபே ஃபீக்கு பிறகு வந்தனால அது மஜ்ரூராக மாறிவிட்டது. இப்படி இந்த மாற்றங்களுக்கு எல்லாம் இடம் அளிக்கக்கூடிய வார்த்தைகளாக இது இருக்கிறது. எப்படி எல்லாம் மாறுகிறது நம்ம பார்த்தா, தாலிக்குங்கிற வேர்டுங்கிறது அது கல் போன்ற அது மபுனியான ஒரு வேர்டு, அது நிலையான வேர்டுங்கிறனால ரஃபோட நிலைமையிலையும் அது தாலிக்க என்றே இருந்தது, நெசவுடைய நிலைமையிலும் அது தாலிக்க என்றே இருந்தது, ஜருடைய நிலைமையிலும் அது தாலிக்க என்றே இருந்தது. மாஷா அல்லாஹ். இப்ப நம்ம குரானுடைய வார்த்தைகளை வைத்து இந்த மாதிரியா நம்ம கற்ற அந்த நிலைகள் இருக்கிறப்ப நசப் ஜர் இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம இன்ஷா அல்லாஹ் பொருத்தி பார்க்க போறோம், சரிங்களா? அல்ஹம்துலில்லாஹ், இதுவரை நாம் கற்ற விஷயங்களிலிருந்து வரக்கூடிய செய்தி தான், அதாவது மூன்று நிலைகளுக்கான உதாரணங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ரஃபோ நிலைமை, நசவுடைய நிலைமை, ஜருடைய நிலைமை. அதுல இன்னும் நம்ம என்ன கற்றிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ சேர்த்து ஒரு கோர்வையாக நம்ம இன்ஷா அல்லாஹ் இப்ப ப்ராக்டிஸ் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், அல்லாஹு கஃபூருன், இன்னல்லாஹ கஃபூருன், இதெல்லாம் நம்ம படிச்சோம்ல. இப்போ அதுக்கு பிறகு நசவுடைய நிலைமையில எத்தனை வார்த்தைகள் வரும், நசவுடைய நிலைமைகள்ல எத்தனை வகைகள் இருக்குங்கிறத ஒரு ரெண்டு மூணு பாடங்கள் முன்பாக நம்ம ஆரம்பிச்சு நம்ம படிச்சோம், சரிங்களா? அதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்க, ஜக்கர்து, நான் நினைவு கூர்ந்தேன். அத மஃபூல் என்ன? அல்லாஹ, அல்லாவை நினைவு கூர்ந்தேன். முதல் நசவுடைய வார்த்தை. விக்ரன் தாயத்தன், வழிபடும் நினைவு கூறுதலாக நான் நினைவு கூர்ந்தேன். அப்ப விக்ரன் நசபு, பாயத்தன் நசபு. சபாகன், காலை நேரத்தில் நினைவு கூர்ந்தேன், அது நசபுடைய நிலைமையில. ஹல்ஃபல் இமாமி, இமாமுக்கு பின்பாக இருந்து நினைவு கூர்ந்தேன், அந்த ஹல்ஃபங்கிற இடத்தை குறிக்கக்கூடிய இஸ்மும் நசபு. பாயிதன், அமர்ந்த நிலையை நினைவு கூர்ந்தேன், என்னுடைய பொசிஷனை சொல்லக்கூடிய இஸ்மும் அதுவும் ஹால் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் நசபு. ஹாய்ஃபன், என்ன மனநிலையில்? பயந்த நிலையில், அச்சத்தோடு நான் நினைவு கூர்ந்தேன். அந்த மண்ணிலையை குறிக்கக்கூடிய பெயர் சொல்லும் அது மன்சூபாக தான் பயன்படுத்தப்படும். அப்ப அல்லாஹா என்றது, திக்ரன் தாகத்தன் என்றது, சபாகன் என்றது, நேரத்தை, காலத்தை, இடத்தை, நிலையை அறிவிக்கக்கூடிய ஒவ்வொன்றும், இவற்றையெல்லாம் விவரிக்கக்கூடிய ஒவ்வொன்றும் நசபாகத்தான் பயன்படுத்த வேண்டும் என்பது அரபு மொழியினுடைய சட்டம். அந்த அடிப்படையில் அதை நம்ம படிச்சோம். அதுக்கு பிறகு முதாஃப் இருக்கு, யாக்கு பிறகு பயன்படுத்தப்பட்டால் அது நசபுல தான் இருக்குன்னு நம்ம படிச்சிருக்கோம். யா ரப்பல் ஆலமீன், யா அப்துல்லாஹி, அந்த மாதிரி. அப்ப யா ரப்பல் ஆலமீன் இஃக்ஃபிர் லீ ஃபஅந்த கைருன் காஃபிரன். அதே மாதிரி தமீஸ் என்று சொல்வார்கள், ஃபஅந்த கைருன், மூடலான ஒரு வார்த்தை சொல்லி எந்த அடிப்படையில் அந்த பொருள் என்பதற்கான பதிலாக வரக்கூடியது மன்சூபர். உதாரணத்து ஃபஅந்த கைர், நீ சிறந்தவன். எதில் சிறந்தவன், என்ன விஷயத்தில் சிறந்தவன்? கெட்டிக்காரன் சொல்லுவாங்க, எதுல கெட்டிக்காரன் நின்று கேட்டுட்டு போனோம், திருடுறதுல கூட கெட்டிக்காரன் சொல்லிடுவாங்க. அப்பனா சில வார்த்தைகள் மூடி மூடலானது தான், அது எதுலங்கிற சொல்லும் போது அது புரியும். அதே மாதிரி அரபி மொழியில சில வார்த்தை இருக்குது, அது முழுமையான பொருள் தந்துடாது. எதில் என்ற கேள்விக்கு எது பதிலா வருமோ அப்பதான் அது முழுமையை பெறும். அப்ப அதுக்கான வரக்கூடிய பதில் இருக்கு, அது மன்சூபாதான் வரும். அந்த ஹைரு, நீ சிறந்தவன், ஹாஃபிரன், மன்னிப்பால் சிறந்தவன், சிறந்த மன்னிப்பாளன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி வாயிலமு, அன்னுக்கு பிறகு வரக்கூடிய இஸ்முகள், காணவுடைய ஹபர்கள், அதுவும் நசபு நிலைமையில வரும்னு சொன்னோம். அதுக்கு எக்ஸாம்பிள் அன்னல்லாஹ கஃபூருன், அன்னல்லாஹ கஃபூருன், நிச்சயமா அல்லாஹ் மன்னிக்கக்கூடியது. ஓகே, அன்னல்லாஹு கஃபூரன், காணவுடைய ஹபர் நசபு நிலைமையில இருக்கும். அதே மாதிரி ஒன்று இல்லவே இல்லை, அடியோடு இல்லை, இனமே இல்லை என்று சொல்லக்கூடிய லா நஃபி அல் ஜின்ஸ் என சொல்லக்கூடியது இருக்கே, அந்த இஸ்முகள் நசபுடைய நிலைமையில தான் வரும். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நிறைய பார்த்தோம். லா இலாஹ இல்லல்லாஹ், இலாஹ இல்லல்லாஹ் என்பது இதற்கான உதாரணம், சரிங்களா? இது நசபுக்கான எக்ஸாம்பிள். அதே மாதிரி ஜர்ருக்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்? ரஃபர்க்கான எக்ஸாம்பிள்ஸ் காமிச்சோம், நெசவுக்கான எக்ஸாம்பிள்ஸ் காமிச்சோம், இப்ப ஜர்ருக்கான எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறோம். அதாவது மின்னுக்கு பிறகு வந்தா மஜ்ரூரா இருக்கணும், அதே மாதிரி முதாஃபிலியா வந்து மஜ்ரூரா இருக்கணும். இந்த ஒரு பேஜ்ல நம்ம இது வரைக்கும் படிச்சதுடைய சாராம்சத்தை கொண்டு வந்துட்டோம். ரஃபோட நிலைமையில முப்தா ஹபர் ரஃபோட நிலைமையில இருக்கணும், அல்லாஹ் கஃபூர்னு பார்த்தோம். அதே மாதிரி இன்னவுடைய ஹபர் ரஃபோட நிலைமையில இருக்குங்கிறது இன்னல்லாஹ் கஃபூர்னு பார்த்தோம். அதே மாதிரி கானவுடைய இஸ்மும் ரஃபோட நிலைமையில இருக்கும், கேன் அல்லாஹ், அதுவும் இங்கே பார்த்துட்டோம், ஓகேங்களா? அது போக நசபுடைய நிலைமையில நிறைய இருக்குங்கிறதுக்காக இந்த த்ரீ லைன்ஸ் நம்ம ஆரோ மார்க் போட்டு ஒன்னு ஒன்னையுமே காமிச்சிருக்கோம், இதெல்லாம் நசபுடைய நிலைமையில இருக்கலாம் சொல்லிட்டு. ஃபைனலி ஜருடைய நிலைமையில ரெண்டே ரெண்டு கேஸ் தான், ஒண்ணு ஹர்ஃபுல் ஜருக்கு பின்னாடி வரணும், அல்லது முதாஃப்க்கு பின்னாடி வரணும். ஹர்ஃபுல் ஜருக்கு பின்னாடி வரதுக்கு மினல்லாஹி, அஊது பில்லாஹி மினஷ்ஷைத்தானி அப்படிங்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இருக்கு, மினல்லாஹி அல்லாஹ்விடம் இருந்து. அப்துல்லாஹி வந்து முதாஃப், முதாஃபிலிக்கான எக்ஸாம்பிள் அப்துல்லாஹி, ஓகேங்களா? இதுதான் ஜருக்கான எதார்த்தம். இந்த விதிகளின் பயன்பாட்டை குரானின் ஐந்து பக்கத்தில் ஒரு உதாரணமாக இப்ப நம்ம பார்க்க போறோம். இதான் நம்ம கிராமர்ல படிச்சோம், ரஃபவுக்கான எக்ஸாம்பிள்ஸ், நசப்கான எக்ஸாம்பிள்ஸ், ஜருக்கான எக்ஸாம்பிள்ஸ். இப்போ குரான்ல நம்ம ஒப்பிட்டு பாக்குறதா ரொம்ப முக்கியம், பார்க்கலாமா? பாருங்க, இது ஒரு பக்கம், சரிங்களா? இது நாலாவது பக்கமா நம்ம குரான்ல.
படிச்சிருக்கோம். சரி பாருங்க, வைத் கால, காலவுடைய இஸ்மு பாருங்க, ரப்புக ரஃபோட நிலைமையில இருக்கு, அப்படிதான் இருக்கணும். லில் மலாய்கதி, லி எனக்குடைய ஹர்ஃபுல் ஜரிப்ரி, மலாய்கதி கசரா பெற்றிருக்கு. இப்பதான் கிராமர் அனலைஸ், கிராமர் படிச்சு குரான்ல அதை புரியறது அவசியம். இதை நான் வந்து ஹோம்ஒர்க்கா பண்ணுங்க பண்ணுங்க நேரத்தில் சொல்லியிருக்கேன். இப்ப நாங்களே நம்மளே பண்ணி காட்டுறோம், இப்படிதான் நம்ம அனலைஸ் பண்ணணும். எங்கெல்லாம் ரஃபால் இருக்கு, எங்கெல்லாம் நசப் இருக்கு, எங்கெல்லாம் ஜர்ல இருக்கு, காரணம் என்ன புரியுங்கள். இன்னி ஜாயிலின், இன்னவுடைய இஸ்மு நசபா இருக்கு, இன்னவுடைய ஹபர் எப்படி இருக்கணும், ரஃபா இருக்கு. நல்லது இன்னி ஜாயிலுன் ரஃபோட நிலைமை. ஃபீக்கு பிறகு அதனுடைய மஜ்ரூர் பாருங்க, ஃபில் ஆருதி ஹலீஃபத்தன், அதாவது ஜாயிலுனுடைய மஃபூலுடைய ஸ்டேட்டஸ்ல இருக்கிறதா ஹலீஃபத்தன், ஹலீஃபாவை ஒரு பிரதிநிதி. நான் ஒரு ஆப்ஜெக்ட்ன்றதுக்கு தமிழ்ல அடையாளம் என்ன, ஐ அப்படிங்கிற டிரான்ஸ்லேஷன் அல்ல வரும். வீட்டை, கடையை, சாவியை எடுத்தேன், சாவியை ஒப்படைத்தேன், வீட்டை கட்டினேன், நான் ஒரு பிரதிநிதியை ஏற்படுத்துகிறேன், ஏற்படுத்துவேன். அப்ப ஹலீஃபத்தன் நசபுடைய நிலைமை. எஸ்விக்கு ஓட்டுகிறார்கள், எதை அதிகமா ரத்தங்களை ஓட்டுவார்கள், அப்ப அது மஃபூல்னால நசப் நிலைமையில இருக்கு. பி ஹம்திக்க, பி எனக்கூடிய ஹர்ஃபுல் ஜரிக்கு பிறகு ஹம்தி மஜ்ரூராக அது இருக்கிறது, மாஷா அல்லாஹ். அடுத்து பாருங்க, வஅல்லம, இந்த வசனத்துல பாருங்க, கற்றுக் கொடுத்தான் யாருக்கு, ஆதம, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. ஆதம நசப், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. அல்லமங்கிறது அல்லாஹ் தான் கற்றுக் கொடுத்தான். அப்ப யாருக்கு மஃபூல், ஆதம, ஆதம் இருக்கு. எதை, அல் அஸ்மா, பெயர்களை. இந்த அல்லமங்கு ரெண்டு மஃபூல் இருக்கு, ஆதம் இருக்கு என்பது மஃபூலாக வருகிறது. மஃபூல் அவ்வல், அல் மஃபூல் சானி, அஸ்மா பெயர்களை எல்லாம் கற்றுக் கொடுத்தான். அப்ப நசபுடைய நிலைமையில ரெண்டு வார்த்தை வருது, சரிங்களா. அலல் மலாயிக்கத்தி என்ற வார்த்தையில பாருங்க, ஹர்ஃபுல் ஜரிக்கு பிறகு மஜ்ரூராக அடுத்து வருது. பி எனக்குடைய ஜாருக்கு பிறகு பாருங்க, பி அஸ்மாஇ, சரிங்களா, அது மஜ்ரூராக இடம்பெற்றிருக்கு. இன் குன்தும் சாதிகின்ல பாருங்க, குன்தும் கானவுடைய இஸ்மு வந்து அதுல இருக்குது, அன்தும் அப்படிங்கிறது மறைஞ்சிருக்கு. குன்தும் சாதிகீன் அப்படிங்கிறது அதனுடைய ஹபர். கானவுடைய இஸ்மு எப்படி இருக்கும், ரஃபா நிலைமையில இருக்கும். கானுடைய ஹபர் எப்படி இருக்கும், நசப் நிலைமையில இருக்கும். இருக்கா சாதிகூன் இல்லாம சாதிகீன் இருக்கே, சாதிகீன் இருக்கே, அப்ப அது கானவுடைய ஹபர். இப்படிதான் நம்ம புரியணும். காலு அந்த பக்கத்தை அப்படியே அடுத்த ஆயத்தா காட்டுறோம். காலு சுபஹானக லா இல்ம இருக்கு பாத்தீங்களா, லா இல்ம இல்லனா எங்களுக்கு கல்வியே இல்லை, எங்களுக்கு அறிவே இல்லை. அப்போ ஒரு விஷயத்த அடியோடு இல்லைன்னு சொல்லும் போது லாக்கு பிறகு அந்த இஸ்மு வந்தால் சொன்னோம், அது நசபாகத்தான் பயன்படுத்தப்படும் சொன்னோம். அதுக்கு வந்து தன்வீன் இருக்காது, அலிஃப்லாம் இருக்கான்னு சொன்னாலும் கல்வியே இல்லை, நசப். அது ஏன் நசப் இருக்குன்னு இப்ப புரிஞ்சுக்க முடியுதா. இன்ன க, இன்னவுடைய இஸ்மு வந்து க, அப்ப அதனுடைய ஹபர் எப்படி இருக்கணும், ரஃபோல இருக்கணும். அதனாலதான் அல் அலீமு அல் ஹக்கீமு என்று ரஃபா ரஃபோல மாஷல்லா இருக்கு. அடுத்த இதுல பாருங்க, அதாவது பி எனக்குடைய ஜாரி பிறகு பி அஸ்மா இ என்று மஜ்ரூராக வருது. பி அஸ்மா இஹிம் என்று மஜ்ரூராக வருது. அதே மாதிரி அயலமு நான் அறிகிறேன், அதனுடைய அயலமு கைப, அயலமுக்கு பிறகு கைபங்கிறது முதாஃபா இருக்கு. மஃபூல், மஃபூலுங்கிறனால நசபு, அது முதாஃபாவும் வந்திருக்குது, அதனால அது பிறகு முதாஃபில் இருக்க போகுது. அப்போ முதாஃபா வரக்கூடிய அந்த வார்த்தை கைப என்பது நசபா வந்துருச்சு, அதுக்கு பின்னாடி வரக்கூடிய முதாஃபிலி தானே வல் அருதி என்று அந்த கைபனுடைய முதாஃபிலைகள் எல்லாம் கசரா பெற்று வருகிறது. அதுவும் உங்களுக்கான பார்வைக்குங்க. அடுத்த ஆயத்துல பாருங்க, இதுக்குள்ள நாம் கூறினோம் லில் மெல இக்கத்தி, லி ஜார் ஹர்ஃபுல் ஜர், அதுக்கு பிறகு மலா இக்கத்தி மஜ்ரூர். உஸ்ஜுது சஜதா செய்யுங்கள், லி ஹர்ஃபுல் ஜர், ஆதம மஜ்ரூர். ஆனா அதுக்கு கசரா இல்லையே, இது பத்தியான விவரம் மாஷால நம்ம படிச்சிட்டோம். சில வார்த்தை ஓரளவுக்கு தாராளமான வார்த்தைகள், பெயர் சொற்கள், பல பெயர் சொற்கள், அது அல் மண்ணு மின சர்ஃப், அதுல வந்து கசரா வராது. கசரா பேர்ல என்ன கொடுக்கணும், கீழே என்ன, மேல வச்சுட்டு போன்னு சொன்னோம்ல, அப்ப ஆதமே சொல்ல முடியாது. ஆதம ஹர்ஃபுல் ஜருக்கு பிறகும் அன் மண்ணு மின சர்ஃப்னால கசரா பதிலாக பத்த வைக்கப்படுகிறது. ஆனா அது மஜ்ரூருடைய இடத்துல தான் இருக்கு, ஆதம என்று நம்ம இப்படிதான் சொல்லணும். ஏன்னா அது மஜ்ரூருடைய இடத்துல தான் இருக்கிறது. அடையாளம் வெளியே தெரியல. இல்லா இபிலீஸ, இல்லாக்கு பிறகு வரக்கூடிய வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஃபத்தஹா பயன்படுத்தப்படும் ஒரு தனி சட்டம் இருக்கு அந்த அறிவிப்பில், அதுவும் நசபுடைய நிலைமையில இருக்கு. அதே மாதிரி மினல் காஃபிரின், மீன் எனக்குரிய ஹர்ஃபுல் ஜருக்கு பிறகு காஃபிரூன் என்று வராதே, காஃபிரீன் என்று மஜ்ரூராகத்தான் வர வேண்டும். யான் வந்து அதனுடைய அடையாளம். இந்த இபிலீஸ்ங்கிறதுக்கு ஏன் ஃபத்தஹா வந்து பிரத்யேக சட்டம் போட்டிருக்காங்களோ அதை பத்தி இன்னும் நம்ம படிக்கல, ஏன்னா அது பெரிய சட்டம். இல்லாக்கு பிறகு வரக்கூடிய இஸ்மனுடைய நிலை என்னங்கிறது ஒரு தனி சட்டம். அதுல நிறைய கேசஸ் இருக்கு, தம்மா வரக்கூடிய கேஸ் இருக்கு, ஃபத்தஹா வரக்கூடிய கேஸ் இருக்கு, அதுல வந்து சில சட்டங்கள் இருக்குது, அது கொஞ்சம் அதிகமான விவரங்கள் கொண்டதுங்கிறதுனால அதை நம்ம ஷார்ட்டா விளக்கல. பட் இங்கே இப்போதை தெரிஞ்சுக்கங்க, அதுவும் ஃபத்தஹா பெறக்கூடிய வரிசையில உள்ளதுதான், பேசிக்கா தெரிஞ்சுக்கங்க. அதை பத்தியான வாய்ப்பு இருக்கும்போது நம்ம முழுமையா படிக்கலாம், மாஷா அல்லாஹ். அடுத்த இந்த வசனத்தை பாருங்க, உஸ்குன் அஞ்ச, நீர் நுழைவீராக, ஜௌஜுக உமது மனைவியும் நுழையட்டும், உமது மனைவியுடன் அப்படிங்கும் போது ஜௌஜு என்பது ரஃபோட நிலைமையில் வந்து எதுல நுழையணும், ஆப்ஜெக்ட் என்ன, சொர்க்கத்தில். அப்ப அல் ஜன்னத, இடத்தை பற்றி விளக்கக்கூடியது, இடமாக அமைந்திருக்கு. ஜன்னத ஒக்குலா மின்ஹா, அதிலிருந்து நீங்கள் சாப்பிடுங்கள், என் நிலையில் சாப்பிடுங்கள். ஒரு நிலையை அறிவிக்கக்கூடிய இஸ்மு எப்படியா இருக்கணும்,
நெசவுடைய நடைமுறைகள் ரகதன் ஃபுக்கா தாராளமாக சாப்பிடுங்கள். அப்போ நிலையை அறிவிக்கக்கூடிய ரகதன்கள் மனசுக்கு வருதுல, போன வாரத்துல மசாலா படிச்சோம். அதே மாதிரி வட தக்கரபா நீங்கள் இருக்காதீர்கள் ஹாதி ஷஜரத்தை, இந்த மரத்தை ஆப்ஜெக்ட் ஆயிடுச்சா அப்போ நசப்ல இருக்கணும்ல ஹாதி ஷஜரத்தை. فتكون من الظالمين من كبر مجرور الظالمين என்று مجرور ஆக இடம் பெற்றிருக்கிறது. அடுத்த ஆயத்துல பாருங்க, இதுல பாருங்க ஃபஸல்லஹும் அஸல்ல சர்க்க செய்தான் யார் அஷைத்தானு ஃபாயில்னால ரஃபோட் நிலைமையில. அடுத்து பாருங்க லீக்கு பிறகு மஜுரு லி பஅதின் மஜ்ரூராக இருக்கு, ஃபீக்கு பிறகு ஃபில் அர்தி மஜ்ரூராக இருக்கு, இலாக்கு பிறகு ஹீனின் மஜ்ரூராக இருக்கு. மாஷா அல்லாஹ். அடுத்து இந்த ஆயத்து இதோட என்ன செய்யுது, இந்த பக்கம் நிறைய பெறுது. பத்தலப்பா ஆதமு தலக்கா பெற்றார் யாரு ஃபைல் ஆதமு ரஃபா நிலைமையில மிர் ரப்பிஹி மீன்க்கு பிறகு மஜ்ரூர் ரப்பிஹி மஜ்ரூரா இருக்கு சரிங்களா. அதே மாதிரி இன்னக்கு பிறகு அதனுடைய ஹபர் எப்படி இருக்கும், இன்னோட இஸ்மு நசப்ல இருக்கும், அது ஹூன் இருக்கிறதுனால அதுல நெசப்ப பார்க்க முடியாது. அதனுடைய ஹபர் பாருங்க ரஃபால இருக்கணுமா, அத்தவாபு அர் ரஹீம் ஒன்று இன்னோட ஹபர் ரஃபாயில இருக்கு. மாஷா அல்லா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இந்த ஐந்து கோர்ஸ்ல பாடத்திட்டத்துல நம்ம மாஷா அல்லா அடிப்படை மற்றும் அத்தியாவசியமான சர்ஃப் மற்றும் நகவு என்ன செஞ்சிட்டோம், கத்துக்கிட்டோம். பேசிக்கான நகவுல சர்ஃபும் மாஷா அல்லா பீக்கட் அதாவது சவுண்ட் வேர்ப்ல இருந்து நம்ம ஆரம்பிச்சு குறையில்லாத வினைச்சொற்களை ஆரம்பிச்சோம் செகண்ட் கோர்ஸ்ல, அப்புறம் குறையுள்ளதை பார்த்தோம், அப்புறம் மஸ்ஜித் பீ பார்த்தப்போ அதுலேயும் வீக் லெட்டர் பார்த்தோம். இன்னைக்கு அதை தாண்டி நகு ரீதியா நிறைய சட்டங்கள் ரஃபால் எப்படி இருக்கும், நசா எப்படி இருக்கும், ஜர்ல எப்படி இருக்கும், இப்படியும் மாஷா அல்லா சிறுக சிறுக சும்மா சொல்லக்கூடாது, சிறுக சிறுக நம்மளுக்கு இது வந்து நம்மளுக்கு ஊட்டப்பட்டிருக்கு. நகு பாடமும் சரி சர்ஃப பாடமும் சரி சூரத்துல் பக்கராவோட சேர்ந்து சைமன்டேனியஸா இன் பேரலல் சரிங்களா. சோ மாஷா அல்லா நம்ம வந்து குரான தொடர்ந்து படிப்பது போல தொடர்ந்து கூடுதல் இலக்கணத்தையும் கற்று வந்திருக்கோம். இன்னும் என்ன செய்ய போறோம், கற்க போறோம் குரானையும் இனிமே மீனவே நம்ம கத்துக்குவோம். இதை தாண்டி நகு சர்ஃப் இன்ஷால்லா நம்ம படிப்போம். சோ முசாஃபனுடைய ஐந்து அம்சமான TPKMG அதை பயன்படுத்துவதை நம்ம என்ன செய்யணும், உறுதி கொள்ளணும். ஏனெனில் இது அர்த்தத்தையும் இலக்கணத்தையும் கற்றுக்கொள்வது நமக்கு மிகப்பெரிய உதவிகரமா இருக்கும். இதை நம்ம டிபி மூலமாக இதுல என்னென்ன டிப்ஸ் எல்லாம் இதை நாம் டிபி மூலமாகவும் இதுல என்னென்ன டிப்ஸ் எல்லாம் நம்மளுக்கு சொல்லி தரப்பட்டதோ அதை எல்லாத்தையும் நம்ம உட்படுத்தி பயன்படுத்தி அதை நம்ம வந்து அதை நடைமுறைப்படுத்தணும், ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொன்னால் அது கம்ப்ளீட் சக்ஸஸ் நம்மளுக்கு இன்ஷால்லா தரும். அதுதான் ஷார்ட் ஃபார்ம்ல இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். இதெல்லாமே நம்ம முழு விவரமா படிச்சது தான், இங்கே ஒரு நினைவூட்டலுக்காகத்தான் அது உங்களுக்கு நினைவுபடுத்தப்பட்டது. அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்லாஹ்வின் கிருபை கொண்டு இந்த ஐந்தாவது பாடத்திட்டத்தையும் நல்ல முறையில் வெற்றிகரமான முறையில் சவுராக பொறுமையாக இருந்து நம்மளுடைய நேரத்தையும் காலத்தையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி நன்மையின் அடி ஒதுக்கி இதை நம்ம நம்ம வந்து இதை நிறைவுபடுத்துறோம். இத்தனை நபர்கள் முதல் கோர்ஸ் ஆரம்பிச்சவங்க, ரெண்டாவது கோர்ஸ்ல இல்லை, ரெண்டாவது கோர்ஸ்ல இருந்த மூணுல இல்லை, இப்படி நம்ம ஐந்தாவது கோர்ஸ் வரைக்கும் நம்ம தொடர்ச்சி வந்திருக்கணும். அல்லாஹ்வுடைய பிரத்யேகமான அருள் அருளான பார்வை அல்லாஹ் நம் மீது நலம் நாடி இருக்கிறான். அதன் அடிப்படையில தான் அல்லாஹ் மார்க்க கல்வியை கற்கக்கூடிய இந்த பயணத்துல நம்மளை தொடர்ச்சியா பயணம் செய்ய வச்சிருக்கிறான். அந்த அடிப்படையில நம்ம அல்லாஹ் நன்றி செலுத்துவோம். இன்னும் அதிகம் அல்லாட்டு துவாசி வரப்பீசுன்னு இல்லாம எல்லா அஞ்சு பக்கம் அஞ்சு கோர்ஸ் படிச்சிட்டேன், ஒரு ஜூஸ் கத்துக்கிட்டேன், இன்னும் நான் கத்துக்கணும், இன்னும் நகம் கத்துக்கணும், இன்னும் சர்க்கு கத்துக்கணும், இது மூலம் குரானை நான் விளங்கணும், குரானிய உண்மை தலைமுறையினராக நானும் ஆகணும்னு சொல்லி நம்ம துவா செஞ்சு இதனுடைய சைட் பை சைட்ல நம்ம இது மூலமா கற்றதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், நம்ம மற்றவங்களுக்கு எடுத்து எடுத்து சொல்லணும், மற்ற இடங்கள்ல இது போன்ற வார்த்தைகள் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்குங்கிறத ஆர்வத்தோடு தேடணும், படிக்கணும், புரியணும். இன்ஷால்லா அந்த நிலைக்கு செல்வதற்கு அதான் நம்மளுக்கு அருள் புரிவான வாசிருந்தாவோ நினைக்கிறேன். சுக்ரன் லக்கும் உங்களுடைய ஆசிரியருக்காக இன்ஷால்லா துவா செய்யுங்க. நீங்கள் அந்த நிலைக்கு இன்ஷால்லா வரணும். அல்லாஹ் நம்மளை வந்து இந்த கற்றலுடைய இந்த பயணத்தில் நம்மளது இறுதி மூச்சு வரைக்கும் அல்லாஹ் நம்மளை ஒன்றிணைத்து வைப்பானாக. சிறந்த முறையில் அல்லாவுக்காகவே கல்வி கற்று, அல்லாவுக்காகவே கல்வியை போதித்து, அல்லாவுக்காகவே வாழ்ந்து, அல்லாவுக்காகவே மரணிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மளை ஆக்கியல் புரிவானாக. சொர்க்கத்தினுடைய வாசலை அல்லாஹ் நம்மளுக்கு விசாலமாக திறந்து கொடுப்பானாக. அல்லாஹ் ஆக்கல இருக்கக்கூடிய எல்லா நடவையும் இம்மை மரபில் பெறக்கூடிய நற்பாக்கியசாலிகளாக அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. வாஹிரத அவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹு பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூப் இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.